tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அவல். தமிழ் சினிமா மூலமா அறிமுகமானாலும் சித்தார்த் தெலுங்குல ரொம்ப ஃபேமஸான ஆளு. அதை விட்டுட்டு மறுபடியும் தமிழுக்கு வந்தாரு. ஒரு சில படங்கள் நடிச்சாரு, வெற்றியும் கொடுத்தாரு. அதுல அவர் கடைசியா நடிச்ச படம் தான் அரண்மனை 2. அது ஒரு பேய் படம். அதை தொடர்ந்து இவர் நடிச்சிருக்க படம் அவல். இதுவும் ஒரு த்ரில்லரான ஒரு சஸ்பென்ஸான ஒரு பேய் படம் தான். இந்த படத்துல சித்தார்த், ஆண்ட்ரியா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்பல் ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் சித்தார்த் அண்ட் ஆண்ட்ரியா. அவங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற வீட்டில் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அதை தொடர்ந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வீட்டுக்கும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு இந்த வீட்டில் பேய் இருக்குது, அதோட தாக்கம் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய சஸ்பென்ஸ், ட்விஸ்ட், இந்த மாதிரி படம் மூவ் ஆகுது. இந்த படம் நடித்து முடித்த பிறகு ஆண்ட்ரியா சொல்லியிருந்தாங்க, நான் இந்த படத்தை பார்க்குறது ரொம்பவே பயமாக இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக வந்திருக்க படம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் படம் ப்ரொமோஷனுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீலை கொடுக்கும். அந்த அளவுக்கு படம் பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட்டில் த நெக்ஸ்ட் டோர் படத்தோட காப்பி பேஸ்ட் படம் தான் இது. ஆனாலும் தமிழில் பார்க்குறப்போ நல்லாவே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5.375.